என்னடா ஃபேஸ் டேமேஜாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபோட்டோலானில் ஓல்டு அண்ட் டேமேஜடு ஃபோட்டோஸை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரெஸ்டோரேஷன் பண்ணி அமேசிங் குவாலிட்டியாக கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கஸ்டமர் கொடுத்த இந்த ஓல்டு ஃபோட்டோவை எப்படி ரெஸ்டோரேஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு குவாலிட்டியில் வந்திருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்பவே குட் கலர் சேச்சுரேஷனில் அண்ட் ஹை ரெசல்யூஷன்லையும் இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோவை நம்ம ஃப்ரேம் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ பார்க்குறப்பவே ரொம்பவே ரியல் லுக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணுறப்போ நமக்கு ஃபேமிலிக்கே வந்து ஒரு வேல்யூபிளான கிஃப்டாக இருக்கும் அண்ட் ப்ரீஷியஸான மொமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸி அண்ட் மேட் ஃபினிஷ் இருக்கனால கிளாரிட்டி ஆஃப் இமேஜ் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓல்டு அண்ட் டேமேஜ்டு ஃபோட்டோஸ் கலராக இருந்தாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோஸில் வந்து ஒரு பர்சனை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு ரெஸ்டோரேஷனில் பண்ணி கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிளான பேக்ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த இமேஜ் நீங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பேக்ரவுண்டில் கிடைக்கும். ஆல்சோ நீங்கள் குரூப் ஃபோட்டோவே கூட அப்படியே ரெஸ்டோரேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஸ்டோரேஷன் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு என்னென்ன சைஸஸில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8x6லேருந்து 44x83 வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் 8x6லேருந்து 12x18 அப்படின்னு போகிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான சைஸாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பார்க்கவே ஒரு நார்மலாக ஒரு ஃபினிஷிங்களுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 16x20லேருந்து 44x83 பண்ணுறப்போ நீங்கள் என்லார்ஜ்மெண்ட் பிரிண்ட்டாகவும் போட்டு உங்களுடைய மெமரிஸை வந்து ரொம்பவே ப்ரீஷியஸாக அண்ட் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டோரேஷன் ஃபோட்டோவில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் பண்ணிக்கலாம், கேன்வாஸ் பிரிண்ட்டாகவும் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ நீங்கள் எல்இடி ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்டோரேஷனை நீங்கள் எல்இடி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறப்போ பார்க்க ரொம்பவே அழகாக அமேசிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸுக்கு எங்களுடைய photoland.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.